என்ன ஏன் வளர்ற யாரு செத்து போயிட்டாங்க யாரு கொண்டாங்க ரேடியோ இன்ஜினியர் ராஜனை கொண்டுட்டாங்க நானு அவரு பக்கத்து வீட்டுக்காரா சின்னையா தம்பி பட்டாபி ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தாரு அதான் வந்தேன் அந்த துப்பாக்கியில பவுடர் எல்லாம் போட்டு பார்த்துட்டேயா ஒரு கைரேகை கூட கிளியராவே இல்ல சிவானந்தம் மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க திருட வந்தவன் செஞ்ச மாதிரி தெரியல பாரு பொட்டி நிறைய பணம் கொட்டி கிடக்கு வந்தவன் திருடனா இருந்தா இதெல்லாம் விட்டுட்டு போயிருப்பானா என்ன சரி எனக்கு முதல்ல தகவல் கொடுத்த சின்னையா பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு வாங்க போய் பார்ப்போம் மிஸ்டர் சின்னையா என்ன ஐயா நீங்க யாரு யார சுட்டாங்கன்னு பாக்கல ஆனா சுடப்பட்டதை வச்சு ராஜன் தான் சுடப்பட்டாரு எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அதான ஆச்சரியமா இருக்கு சுட்டதை கண்ணால பார்க்காத நீங்க செத்தது ராஜன் தான் முடிவா சொல்றீங்கன்னா இத நீங்க ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கீங்க அப்படித்தானே ஆமாங்க இப்படி ஏதாச்சும் ஒரு நாள் நடக்கும்னு நான் நினைச்சது உண்டுங்க ஒரு நாள்னா ஒரு நாள்னா ஒரு வாரத்துக்கு முந்திதாயா நான் தோட்டத்து பக்கம் போனேன்னா அங்க ராஜரும் அவர் தம்பி பட்டாவியும் சத்தமா சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கவிஞர்களும் சரி கோழைகளும் சரி அப்படியே பிறக்கிறாங்க யாரும் உருவாக்குறது உங்ககிட்ட எதுக்கு பிச்சை கேட்டு உடனே பாகத்தை பிரிச்சு கொடு கொடுக்கலன்னா அப்புறம் தெரிஞ்சுக்குவேன் நான் என்ன செய்வேன் இல்லடா உங்ககிட்ட சொத்தை கொடுத்தா ஒரே வருஷத்துல அழிச்சிடுவேன் நீ நான் அழிக்கிறேன் வளர்க்கிறேன் அதை பத்தி உனக்கேன் ஏய் அது என் சொத்து என் உயிர் இருக்கிறவருக்கு கொடுக்க மாட்டேடா உயிர் இருந்தா தானே அடிக்கடி சொத்து சண்டை வந்துகிட்டு இருக்கும் அப்புறம் ஜப்பாங்காரன் குண்டு போட்டு விடுவான்னு
எல்லாருன்னா ஊரை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ராஜன் அப்படி கிளம்பியிருப்பாரு. பெட்டியில படத்தை அள்ளி வைக்கும் போது பட்டாபியங்க வந்திருப்பாரு, அவ்வளவுதான். பிரயாண ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு, எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. நானும் உஷாவும் அவசரமா கல்கத்தா போயிட்டு இருக்கோம். ஓ, நீங்க மட்டும் உல்லாசமா பத்திரமான இடத்துக்கு போவீங்க, நாங்க மட்டும் இங்க ஜப்பான்காரன் குண்டடி பட்டு சாரணுமா? சும்மா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வளராத பட்டாரு. வச்சுக்க. யாருக்கு வேணும் இந்த பிச்சை காசு? உடனே பாகத்தை பிரிச்சு கொடு. நல்லா நேரம் பார்த்தாடா பாகத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்க. வெளியே போ. வெளியே போறதா? நானும் போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். ஏய், உன் பொண்டாட்டி தொல்ல தாங்காமனுக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிரு. எனக்கா பைத்தியம்? எனக்கா பைத்தியம்? பட்டாபி வேண்டாம், வேண்டாம். ஐயோ, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதை எப்படி சொல்றீங்க? நீங்க தான் உங்க அண்ணனோட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல. சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா என்ன வேணா செய்வேன்னு அண்ணனை மறைச்சிட்டீங்க இல்லையா? அதுக்காக சொந்த அண்ணனையே வா கொல்லுவேன். அப்படின்னா யார் இத செஞ்சிருப்பாங்க? உங்களுக்கு யார் மேல சந்தேகம்? இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நீங்க யார சந்தேகப்படுறீங்களோ அவங்க தான் சொன்னாங்க நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருப்பீங்க. அப்படியா சொன்னா? ஹேமா, சரிங்க, நானே சொல்றேன். எனக்கு வேண்டியது கிடைக்கலனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாருனாலும் பார்க்க மாட்டேன். உங்க அண்ணனா இருந்தாலும் சரி, உங்க அண்ணனானாலும் சரி, உங்க அண்ணனானாலும் சரி. கொலை செய்யணும்னு போயிருக்க மாட்டா, ஆனா Thank you.
இப்படி ஏதாவது செய்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். காலங்கார்த்தால நீ எங்க இங்க? உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லை போல இருக்கு. எனக்கு உடம்பு கொண்டு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எங்க ரகசியமா கிளம்பிட்டீங்க? அத பத்தி உனக்கு என்ன? நீ முதல்ல வெளியே போ, உனக்கு புத்தி சரியில்லை. ஹா, எனக்கு புத்தி சரியில்லையா? போறேன், பணத்தோட தான் போறேன். ஏமா, துப்பாக்கி விளையாட பணம் வைத்தியக்காரி பணம் வச்சுடாத. என்ன, நீங்களும் என் வீட்டுக்காரர் போலவே இந்த கொலைய நான் தான் செய்திருப்பேன்னு சந்தேகப்படுறீங்க அப்படித்தானே? உங்களை எதுக்கு சந்தேகப்படணும்? உங்க புருஷன் தான் செஞ்சாரு. அவர் என்ன செய்யல? அவர் நிரபராதி. இன்ஸ்பெக்டர், பட்டாபி கிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டீங்கல்ல, விட்னஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, வாங்க போலாம். இல்லங்க, நான் சொல்றத கேளுங்க, அவர் ஒண்ணு செய்யல, அந்த அம்புஜன் தான் இதை செய்திருக்கணும். அம்புஜமா? ஆமா, நாலு நாளைக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போற வழியில பார்க்கல ராஜனையும் அம்புஜத்தையும் ஒரு திருடன் தன் கைரேகையை விட்டுட்டு போனா கூட போகலாம், ஆனா காதலிச்சவன் ஒருபோது லவ் லெட்டர்ஸ் விட்டுட்டு போவே கூடாது. கொஞ்சம்
தெரிஞ்சுக்க. ராஜன், நீங்க இனிமே யாரையும் ஏமாத்த மாட்டீங்க. எழுதி வச்சீங்களே, எட்டு கல்லு பேசரி, அப்புறம் வயிறு அட்டிக ஒட்டியானு போட்டு பாட்டு சந்தோஷப்பட்டீங்களே, என்ன பிரயோஜனம் சின்னையா, என்ன பிரயோஜனம்? ஆக வேண்டியதெல்லாம் ஆகல, என்ன போக வேண்டியவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க. சிவானந்தம், என்ன யா இந்த கேஸ் இப்படி போகுது, இவ்வளவு குழப்பமா போகுது? நாம யாரெல்லாம் விசாரிச்சாலும் அவங்க இன்னொருத்தரை காமிச்சு இவரு தான் செஞ்சிருப்பாருங்கிறாங்க. இப்ப பாரு, நமக்கு முதல்ல தகவல் கொடுத்த சின்னையா தான் கொன்னாருன்னு வந்து நிக்குது. நாம என்னவோ ஆரம்பிச்ச இடத்திலேயே தான் இருக்கோம் இன்ஸ்பெக்டர். குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ஆரம்பிச்ச இடத்திலேயே தான் இருப்போம். அது சரி, ராஜனோட காலேஜுக்கு போனீங்களே. ராஜன் என்ன, உஷாவும் அதே காலேஜில் தான் படிச்சாங்களா? அந்த பிரின்சிபலுக்கு ரெண்டு பேரையுமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படியா, என்ன சொன்னார் அவரு? உஷாவுக்கு அப்பவே தேசபக்தி ரொம்ப அதிகமா. ஒரு தடவை யாரோ காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் ராவோட ராவா யூனியன் ஜாக் கூடியை இறக்கிட்டு நம்ம மூவர்ல கூடியே ஏத்திட்டாராம். பிரின்சிபல் ஒரு ஸ்டூடெண்ட் மேல சந்தேகப்பட்டு அவரை கூப்பிட்டு சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. உஷா நேர பிரின்சிபல் கிட்ட போய், அந்த கொடியை ஏத்தினது நான் தான், அந்த ஸ்டூடெண்ட விட்டுங்க அப்படின்னாங்களா? ஓ, ஒரு பொண்ணு ராவோட ராவா அரசாங்க கொடியை இறக்கிட்டு மூவர்ண கொடியை ஏத்துறதுனா எவ்வளவு தைரியம் வேணும்? அத்தோட அதுக்காக இன்னொருத்தர் தண்டிக்கப்பட்ட போது தானே முன் வந்து செஞ்சதை ஒத்துக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும்பா. அது சரி, ராஜனை பத்தி என்ன சொன்னாரு? ராஜன், ராஜன் இதுலயுமே ரொம்ப தீவிரமா இருப்பாராம். தான் கொண்ட கொள்கையில விடாப்பிடியா இருப்பாராம். அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யக்கூடிய துணிச்சல்காரரா. அதை தவிர இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாராம். விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் பாமர மக்களுக்கும் போய் சேரணும்னு வாதாடிக்கிட்டே இருப்பாராம். புருஷோத்தமனாயிடு, நீங்க அவங்க ரெண்டு பேரை பத்தி சொன்ன விவரங்களும் நான் என் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற கணக்கும் சரியா டாலி ஆகும். என்னையா சொல்ற நீ?
நான் என்ன சொல்றேனோ அதன்படி கரெக்டா நடந்துக்கணும். என்ன எல்லாம் ஒரே லைன்ல நில்லுங்க. உஷாமா நீங்களும் போய் அந்த லைன்ல நில்லுங்க. இன்ஸ்பெக்டர் கண்ணா சென்னையா கிட்ட கொடுங்க. சென்னையா இப்ப நான் தான் ராஜன், தைரியமா என்ன பார்த்து சுடுங்க, பயப்படாதீங்க. அதுல இருக்கிறதெல்லாம் அசல் புல்லட்ஸ் இல்ல. கம் ஆன் ஷூட். பட்டாபி நவ் இட்ஸ் யுவர் டர்ன். கம் ஆன் ஷூட். உஷாமா கண்ண வாங்கிக்கங்க. நான் தான் ராஜன் நினைச்சுக்கிட்டு தைரியமா சுடுங்க. பிளீஸ் கோஆபரேட். இன்ஸ்பெக்டர் பட்டாபியும் ஹேமாவையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த கொலையை நாங்க செஞ்சிருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க அண்ணி, நாங்க செய்திருப்போமா? இன்ஸ்பெக்டர் நில்லுங்க, இந்த கொலையை அவங்க செய்யல. நடந்தத நானே சொல்லிடுறேன். அனுபவிக்கிற வசதி இந்த ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் மாற்றம் தானே? இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு நினைக்கிற? ஜப்பான் சா ஜப்பான், என்னோட திறமையை மதிக்கிற ஜப்பான். ஆண்டவனே, நீங்க தேச துரோகம் செஞ்சு சம்பாதிச்ச பணத்திலேயே நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். உட்கார். தேசமாவது துரோகமாவது. நீ படிச்சிருப்பியே கட்டுக்கட்டா தர்ம சாஸ்திரம், அதுல வருது இல்ல, ஒருத்தன் வாழறதுக்காக பல பேரை கொல்றதும் தர்மம், பல பேர் வாழறதுக்காக ஒருத்தரை கொல்றதும் தர்மம். உஷா, உனக்கு மட்டும்தான் தேசபக்தி இருக்குன்னு நினைக்காது. எனக்கும் தேசபக்தி இருக்கப்பா. நம்முடைய லட்சியம் ஒண்ணுதான், ஆனா வழிமுறைகள் வேற. தெரிஞ்சு இப்ப உங்கூட பேச எனக்கு நேரம் இல்ல, வந்து வச்சுக்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? கொஞ்ச நேரம் சரியா 11 மணிக்கு ஜப்பானுடைய ஏர்போர்ட் விமானங்கள் சென்னை மீது குண்டு வீசுதோ? நீங்களும் ஒரு மனுஷன் தானா? எத்தனை பேர் செத்தாங்க, அதை வச்சு எவ்வளவு பணம் பண்ணலாம்னு பார்க்க போறீங்களா? அப்படித்தான் வச்சுக்கே. Thank you.
வச்சா என்ன? குண்டு விழுந்தாச்சு கேட்டல்ல. ஜப்பான்காரன் ஜப்பான்காரன் தான் பாத்தியா, சொன்னா சொன்னபடி 11 மணிக்கு போட்டான். பா, நான் சப்மரின்ல ஏறி ஜப்பானுக்கு போயிட்டா இன்னும் குண்டுகள் விழும். நமக்காக சப்மரின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ வரல? இப்படி கேக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க போங்க, நான் வரல. ஆனா தயவு செஞ்சு திரும்பி மட்டும் வந்துடாதீங்க. ஏன் திரும்பி வர மாட்டேன் உஷா? கட்டாயமா திரும்பி வருவேன். ஜப்பானோட அம்பாசடரா திரும்பி வருவேன். நான் கொடுக்கிற தகவலுக்கு அவங்க கொடுக்கிற பரிசு. அப்படி என்ன முக்கியமான தகவல்? பாத்தியா, பைக்காரா, பாபநாசம், மேட்டூர், சென்னை ஹார்பர், ஏர்போர்ட், எது எது எங்கெங்க இருக்குன்னு சொன்னா தானே அது அது இல்லாம பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? அப்ப இந்த மேப் எல்லாம் உங்களோட சதி திட்டத்துக்கு தானா? ராஜன், பாமர மக்கள் பாமர மக்கள்னு பரிதாபப்படுவீங்களே, அதெல்லாம் பொய்யா? நம்மளோட தேசத்து ஜனங்க அடியெடுத்தா உங்க ஆசையா? உலகம் தெரியாத பூச்சியா இருக்கு. பல கோடி மக்கள் வாழற நாட்டுல சில லட்சம் உயிர்கள் பலியாகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். எது சாதாரணமான விஷயம்? நம்ம ஜனங்க அழியறது சாதாரணமான விஷயமா? ஏன் இவ்வளவு மிருகத்தனமா மாறிட்டீங்க ராஜு? இந்தியா இந்த பைத்தியன்னு முத்திர குத்துடுச்சு. ஆனா ஜப்பான் என்னோட ஜீனியஸ புரிஞ்சிட்டு கதை தெரிஞ்சுக்க. நோ நோ, இத நான் ஒரு காலம் அனுமதிக்கவே மாட்டேன். நீ அண்ணாடி அனுமதிக்க, நீ அண்ணா அனுமதி. ராஜன், அந்த மேப் என்கிட்ட கொடுத்துருங்க. உஷா, உஷா, எதை சுட போறியா? எந்த கணவன் மனைவியும் நம்ம போல இருக்க முடியாதுன்னு வாய்க்கு வாய் சொல்லுவியே. ராஜன், இந்த உயிர் உனக்கே சொந்தம், உனக்கே சொந்தம்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவியே. நீயா என்ன சுட போற? இல்ல, இது நீ செய்யற காரியம் இல்லம்மா. அந்த கண்ணை கொடுத்துருமா? அந்த கண்ணு கொடுத்துரு. குறை அந்த கண்ணு கொடு. நான் கொடுத்துறேன், கையை விடு. நம்ப மாட்டேன், கொடு. அழுத்தாதீங்க, எப்பவே கொடு. அந்த கண்ணு வேடிச்சிடு. நம்ப மாட்டேன், கையை அழுத்தாதீங்க ராஜன். நான் கொடுத்துறேன், குற மாட்டேன். அழுத்தாதீங்க ராஜன், நான் கொடுத்துறேன். அழுத்தாதீங்க, கொடு. அழுத்தாதீங்க, கொடு.